Hi friends, welcome to Amman Shopping in Vanga Palagalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷெல் பீட் வச்சு ஒரு கியூட்டான இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஷெல் பீட். நம்ம இந்த சோலி டைப் இருக்கு இல்லீங்களா? அது வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து குட்டி பேர்ட் மாதிரி தெரியுதுங்களா ஒரு பீட். சோ அது 2 பீஸ் எடுத்துக்கேன். சோ அதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துக்கேங்க. Next வந்து ஒரு ஐ பின், ரெண்டு ஹெட் பின், அதுக்கு அப்புறம் இயரிங் ஹூக், அப்புறம் இது வந்து ஒரு 0 சைஸ் செயின், அது இந்த மாதிரி லிங்க் செயின் தெரியுதுங்களா 0 சைஸ் இது. அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஜம்ப் ரிங், அப்புறம் ஆஸ் யூஷுவல் கட்டர் பிளையர் எடுத்துக்கோங்க. சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேர்டோட பீட் எடுத்துட்டு பேர்ட் ஷேப்ல இருக்கிற பீடுங்க அதை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு இந்த அளவுக்கு கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து நல்லா ரவுண்ட் பிளேயர் வச்சு வளைச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வளைச்சிட்டு நம்மளோட செயின் லிங்க்ல கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா வேணும்னா நீங்க அது மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஷார்ட்டா இருந்தா போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த செயின்ல இதை மாட்டிருங்க. இந்த மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பீஸையும் இதே மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ இது ரெண்டையுமே நான் கோத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஐ பின் எடுத்து இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் மற்ற வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டு பேர்டையுமே இதில் மாட்டிருங்க. ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த ஷெல் பீடை கிராஸ் கிராஸாக மாட்ட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான இயரிங் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, அப்புறம் ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ சோலிக்கெல்லாம் போட்டிங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கோங்க கிராஸ் கிராஸாக. ஸோ இது வந்து என்னோட காது சைஸுக்கு நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லென்த்தியாக போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு ஃபைனலாக இந்த பீடு ஒன்று மாட்டிட்டு நம்ம ஜஸ்ட் வளைச்சு அப்படியே போட வேண்டியதாங்க. ஸோ இந்த ஜம்ப் ரிங் வந்து உங்களுக்கு இங்கே லென்த்து தேவைன்னா நீங்கள் மாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப லென்த்தியாக போட்டால் பிடிக்காதுங்க, நான் அதனால் இதை இப்படியே போட போகிறேன்.
இதை நல்லா நீங்கள் ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு க்யூட்டான இயரிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பேர் நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேர்ட் சாம் இருக்குங்க இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு நடக்கும்போது உங்களுக்கு இது டேங்கிள் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.